இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பலபடிகள், அதாவது பாலிமர்ஸ். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சுற்றியும் சரி, நம்மளுடைய உடலுக்குள்ளும் சரி, தாவரங்கள் எல்லா இடங்கள்லையுமே பலபடிகள் பல விதத்துல இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு, நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக் பக்கெட்டுகள் ஆகட்டும், கப்புகள், அதே மாதிரி குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகள், நம்ம பேக்கேஜ் பண்ணி அதாவது எடுத்துட்டு போகக்கூடிய பைகள், அப்புறமா உடை ஃபேப்ரிக் மெட்டீரியல் சொல்ற நம்மளுடைய உடைகள், அதே மாதிரி வாகனங்கள் இருக்கக்கூடிய டயர்கள், அப்புறமா மின்சார கடத்து கம்பிகளினுடைய இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ், அதனுடைய காப்பு பொருள்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு இடங்களில் நம்மளோட பலபடிகளை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இந்த பலபடிகள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. பலபடி அதாவது பாலிமர் அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழி வார்த்தைகளான பாலி மற்றும் மெர் ஆகிய இரண்டு வார்த்தைகள்லேருந்து வந்திருக்கு. இப்போ இந்த பாலி அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பல என்று அர்த்தம். அதே மாதிரி மெர் என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம். ஸோ பல அழகுகளை கொண்ட ஒரு பெரிய மூலக்கூறு அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த பாலிமர் பலபடி. இந்த மூலக்கூறு வந்து 10^3, அதாவது 1000 to 10^7 வரையிலான நிறைய அழகுகளை கொண்ட பெரிய மூலக்கூறா வந்து அமைந்திருக்கக்கூடியது. மேக்ரோ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாம இதை. இது வந்து சின்ன சின்ன மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அமைப்பா நமக்கு வருது. ஸோ இந்த ஒவ்வொரு சிறிய மூலக்கூறுக்கும் நம்ம வைத்திருக்கக்கூடிய பேர் வந்து மோனோமர், அதாவது ஒற்றை படி, ஒரு படின்னு நம்ம சொல்ல போறோம். இந்த ஒரு படிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று சக பிணைப்பின் மூலமா, அதாவது கோவலன்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணைப்பின் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒற்றைப்படி மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பலபடி மூலக்கூறா மாறக்கூடிய இந்த முறைக்கு தான் பெயரு பாலிமரைசேஷன். எடுத்துக்காட்டுக்கு ஈத்தீன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூலக்கூறு ஒன்று சேர்ந்தால் பாலி ஈத்தீன் அப்படிங்கிற ஒரு பெரிய பலபடி மூலக்கூறு கிடைக்கும். அதை தான் நம்ம பாலித்தீன் அப்படின்னு சொல்றோம். நம்ம கையில வந்து கடைகளுக்கு பிளாஸ்டிக் கவர், கேரி கவர்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போற இந்த பாலித்தீன் மூலக்கூறு தான் அது. அதே மாதிரியே இன்னொரு பலபடியும் நம்ம பார்க்கலாம். ஹெக்ஸாமெத்திலின் டயமின் அப்படிங்கிற ஒற்றைப்படியும் அடிப்பிக் அமிலம் அப்படிங்கிற இன்னொரு ஒற்றைப்படியும் ஒன்று சேர்ந்து நீண்ட சங்கிலியா நமக்கு உருவாகிற நைலான் 6-6 அப்படிங்கிற பலபடி. நம்ம வீடுகள்ல பல இடங்கள்ல வந்து நைலான் கயிறுகள், அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இதுல எல்லாத்துலயுமே நம்ம இந்த நைலான் பொருட்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த முன்னாடி பார்த்த எடுத்துக்காட்டு இரண்டுமே வந்து இருவேறுபட்ட பலபடியாக்கல் வினைக்கு எடுத்துக்காட்டு அமைஞ்சிருக்கு. முதல்ல நம்ம எடுத்துக்கலாம், இங்க இருக்கக்கூடியது வந்து ஈத்தீன் மூலக்கூறு. இரட்டை பிணைப்பு சேர்மங்களை நம்ம ஈன் அப்படிங்கிற வார்த்தைகளில் குறிப்பிட்டு காட்டுவோம். இதனுடைய பொது பெயரா நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து எத்திலீன் அப்படிங்கிற பெயரை நம்ம பயன்படுத்தலாம். அதனால இதை பாலி எத்திலீன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, எத்திலீன் மூலக்கூறு. அப்போ இந்த இரட்டை பிணைப்பு உடையும் பொழுது ஒரு ஒரு கார்பனுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு அப்படிங்கிற பிணைப்பு ஒன்றா வந்து சுரும்பும். அப்ப இரண்டு கார்பன் அணுக்களுமே பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு அணு கிட்ட போயிட்டு அந்த குறைந்த உடைந்த பிணைப்பு வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும். கார்பனுடைய இணைதிறன் 4, அதுக்கு 4 பிணைப்புகள் தேவை. அப்போ இந்த மாதிரியே பல பல எண் அப்படிங்கிற எண் எது குறிக்குதுன்னா பல பல ஈத்தின் மூலக்கூறுகளை நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த இரட்டை பிணைப்பு உடையும் போது ஒவ்வொரு பிணைப்பு குறைபடும். அப்ப எல்லா உடைந்த ஈத்தின் மூலக்கூறுகளும் நீண்ட சங்கிலியா தனக்கு வேண்டிய பிணைப்பை அடுத்தடுத்த ஈத்தின் மூலக்கூறுகள் கிட்ட பெற்றுக்கொள்ளும். அப்படி வந்து தொடர்ச்சியா மீண்டும் மீண்டும் வரக்கூடிய இந்த அலகுகள் நீண்ட சங்கிலியா அமைந்திருக்கிற இந்த பலபடியத்தான் பாலித்தீன் பாலிமர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரியே ஹெக்ஸா மெத்திலின் டயமின், இந்த தொகுதிக்கு பேரு CH2 என்ற தொகுதிக்கு பேரு மெத்திலின் தொகுதி. சோ இந்த மெத்திலின் தொகுதி 6 முறை வந்திருக்கு, அதனால ஹெக்ஸா மெத்திலின். எதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு முனைகளிலுமே வந்து NH2 அதாவது அமீன் தொகுதிகளை கொண்ட இந்த அமைப்புல இருக்கு. அதனால டை அமீன், இரண்டு அமீன் அப்படிங்கிறது குறிப்பிடுத்திருக்காங்க டை அமீன். அப்போ இந்த மூலக்கூறும் இதற்கு அப்புறமா அடிப்பிக் அமிலம், இதே மாதிரி ஒரு இரண்டு கார்பாக்சிலிக் அமில தொகுதிகள் இரு முனையிலுமே, நடுவில் வந்து 4 CH2 தொகுதிகள் இருக்கிற இந்த மூலக்கூறுக்கு பேரு அடிப்பிக் அமிலம். இப்போ மொத்தம் 6 கார்பன் இந்த அடிப்பிக் அமிலத்திலையும், அதே மாதிரி 6 கார்பன் இந்த அமீன் மூலக்கூறுலையும் இருக்கு. இப்போ இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன், NH2 தொகுதியில இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் அடுத்து இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் அமில தொகுதியினோட OH கூட ஒன்னா சேரும். ச
சோ கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய ஓஹெச் பகுதியும் சோ இந்த ஓஹெச் பகுதியும் இதுல இருக்கக்கூடிய இந்த ஓஹெச் பகுதி இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஒன்னா சேரும் போது நமக்கு அது நீர் மூலக்கூறா வெளியேற்றப்படும் அது போக மீதி இருக்கிற பிணைப்புகள் என்னென்ன அப்படின்னா என்ஹெச்சும் இந்த சி இரட்டை பிணைப்பு ஓ கார்பனும் நமக்கு இங்க ஒன்னா சேரும் அப்போ இங்க இருக்கக்கூடிய என்ஹெச் பகுதியும் ஒரு அமீன்ல இருந்து வந்த அந்த பகுதியும் இன்னொரு கார்பாக்சிலிக் அமிலத்துல வந்து சி இரட்டை பிணைப்பு பகுதியும் ஒன்னா சேருது அப்போ இதுல ஒரு ஆறு கார்பனும் இதுல ஒரு ஆறு கார்பனும் கொண்ட ஒரு பெரிய மூலக்கூறா இது அமைது இது மாதிரி தொடர்ந்து இந்த சங்கிலி வளர்ந்து கொண்டே போகும் ஒரு ஒரு மூலக்கூறனுடைய எண்டிலையும் முடிவுலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கார்பாக்சிலிக் அமில பகுதி தொடக்கத்துல ஒரு அமீன் பகுதி இது ரிப்பீட் ஆயிட்டே தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கிற அழகா இருக்கும் இதை நம்ம நைலான் 6-6 அப்படிங்கிற மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது வகைப்பாடு பலபடிகளை நம்ம எப்படி எல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு பல்வேறு அடிப்படைகளை நம்ம வந்து வச்சிருக்கோம் முதல்ல நம்ம எதன் அடிப்படையில பண்ண போறோம் அப்படின்னா அதனுடைய மூலங்கள் எங்கிருந்து இந்த பலபடிகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத அடிப்படையா வச்சு நம்ம வந்து வகைப்படுத்தலாம் முதல் வகைப்பாடு இயற்கை நேச்சுரல் பாலிமர்ஸ் நம்மளுடைய இயற்கையில் அமைந்த தாவரங்கள் விலங்குகள் இது மாதிரியான மூலங்களிலிருந்து கிடைக்கிற எல்லா பலபடிகளுக்குமே வந்து இயற்கை பலபடிகள் அப்படின்னு பெரிய இதற்கு எடுத்துக்காட்டு நம்ம புரதங்கள் பார்க்கலாம் புரதங்கள் பத்தி நம்ம உயிரியல் மூலக்கூறுகள் என்ற ஒரு பாடத்தில் நம்ம இன்னும் விரிவாக்கமா படிப்போம் அப்ப புரதங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அமினோ ஆல்பா அமினோ அமிலங்களினுடைய நீண்ட ஒரு பலபடியா அமைஞ்சிருக்கிறது தான் புரதம் அதே மாதிரி செல்லுலோஸ் செல்லுலோஸ் என்பது கார்போஹைட்ரேட் வகையை சேர்ந்தது அதே மாதிரி ஸ்டார்ச் இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரெசின்கள் அதாவது ரெசின்கள் என்று சொல்லக்கூடிய பிசின்கள் நம்ம மரத்தினுடைய தண்டு பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டும் தன்மை கொண்ட கம் போன்ற ஒரு பொருள் இருக்கும் அதற்கு பிசின் என்று பெயர் ரப்பர் எல்லாருக்குமே தெரிஞ்சது இது எல்லாமே இயற்கையிலே பலபடிகளாக அமைந்தவை அடுத்தது அரை செயற்கை இயற்கையில வந்து இருக்கிற அந்த பலபடிகள் அந்த மூலக்கூறுகளை நம்ம எடுத்துட்டு வந்து செயற்கை முறைகள் மூலமா நமக்கு வேண்டிய விதத்துல மாற்றி அமைச்சு கொண்டு அதனால கிடைக்கிற பலபடிகளுக்கு பெயரு செமி சிந்தட்டிக் அதாவது அரை செயற்கை சோ செலுலோஸ் அசிடேட் அது போன்ற செலுலோஸினுடைய பெறுதிகளான செலுலோஸ் அசிடேட் செலுலோஸ் நைட்ரேட் போன்ற மூலக்கூறுகளை நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம் அடுத்தது முற்றிலுமே வந்து செயற்கை முறையில இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம் பாலியத்தின் அதுக்கப்புறமா வந்து நைலான் 6-6 இந்த இரண்டு மூலக்கூறுகளுமே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு எதுக்குன்னா சிந்தட்டிக் பாலிமர் செயற்கை வகை பாலிமர் இரண்டுமே தொழிற்சாலைகள்ல முற்றிலும் வந்து தயாரிக்கப்படுறது ஈத்தீன் மூலக்கூறில இருந்தும் அதே மாதிரி முன்னாடி சொன்ன அந்த ஹெக்ஸாமெத்திலின் டைமை மற்றும் அடிப்பிக் அமிலத்தில இருந்தும் அடுத்தது வந்து சிந்தட்டிக் ரப்பர் செயற்கை தொகுப்பு முறையில நம்ம செய்யக்கூடிய ரப்பர் கூட பாத்தீங்கன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு பியூனா எஸ் இயற்கை ரப்பரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து செயற்கை முறையில மாற்றி அமைச்சு நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம் அந்த இயற்கையில் அமைந்த ரப்பரினுடைய அமைப்பை ஒத்திருக்கக்கூடிய மூலப்பொருட்களை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அதுக்கு ரப்பரனுடைய தன்மையை நம்ம செயற்கையா ஊட்டி அதனுடைய வேதி வினியங்கள் மூலமா பியூனாயஸ் ரப்பரை நம்ம வந்து நம்ம பண்றோம் ஸோ ஸ்டைரீன் மூலப்பொருள் நம்ம இதுக்கு பயன்படுத்துறோம் இந்த எஸ்ங்கிறது ஸ்டைரீன் என்ற அந்த மூலப்பொருளை வந்து குறிப்பிடுகிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பண்ணக்கூடிய அந்த வகைப்பாடு என்பது அதனுடைய அமைப்பு மூலக்கூறு எந்த மாதிரி அமைந்திருக்கிறது இந்த பலபடி மூலக்கூறு அதனுடைய வடிவத்தை பொறுத்து நம்ம பண்ணலாம் அதுல முதல்ல இருக்கிறது லீனியர் அதாவது நீண்ட நேரியல் பாலிமர் சோ இந்த இந்த பலபடிகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்டு தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய சங்கிலியா இது அமைஞ்சிருக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து HDPEன்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி அதாவது உயர்ந்த அடர்த்தி பாலியத்திலின் டென்சிட்டி என்றால் அடர்த்தி ஸோ அதிக அடர்த்தியோடு அமைந்திருக்கிற அந்த பாலியத்திலின் ஏற்கனவே பாலியத்திலின் மூலக்கூறுனா என்னன்னு நம்ம பார்த்தோம் அதே மூலக்கூறு வந்து அடர்த்தி அதிகமான அமைப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க அடுத்தது பாலி வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறு அதாவது இங்கே பாலி ஈத்தீன்கான அமைப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க இது வந்து CH2 இரட்டை பிணைப்பு CHCl இந்த மூலக்கூறு தான் வந்து வினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மம் இதை நம்ம பலபடியாக்கள் செஞ்சோம்னா பாலிவினைல் குளோரைடு அப்படிங்கிற பலபடி கிடைக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நீண்ட சங்கிலியா அடுத்தடுத்த அடுக்குகளாக தொடர்பு இல்லாமல் இந்த அமைப்பு வந்து இருக்கும் அடுத்தது பிரான்ச்சு செயின் பாலிமர் அதாவது கிளையுள்ள பலபடிகள் இதில் வந்து ஒரு நீண்ட சங்கிலி அதில் அங்கங்கே வந்து உங்களால் கிளைகளை பார்க்க முடியும் இதற்கு எடுத்துக்காட்டு லோ டென்சிட்டி பாலியத்திலின் ஏற்கனவே நம்ம சொன்னது போல அடர்த்தி டென்சிட்டி என்றால் அடர்த்தி குறைந்த அடர்த்தி கொண்ட பாலியத்திலையும் நம்ம இங்கே பார்க்கலாம் அப்போ இந்த பாலியத்திலின் எத்திலின் மூலக்கூறுகள் பலபடியாக்கள் அடையும் பொழுது
அந்த சங்கிலியில அங்கங்க குறுக்கில இந்த மாதிரியான கிளைகள் பிரிது, இங்கே இதே மாதிரியான எத்திலின் மூலப்பொருட்கள் தான் வந்து இந்த கிளையிலையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கும். அடுத்தது பற்பல குறுக்க பிணைப்புகளோடு இருக்கக்கூடிய பலபடிகள், இதை நம்ம ஆங்கிலத்தில் கிராஸ் லிங்க்ட் அல்லது நெட்வொர்க் பாலிமர்ஸ் என்று சொல்றோம். இது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இரண்டு அல்லது மூன்று வினைச்செயல் தொகுதிகளை கொண்ட ஒரு ஒற்றைப்படி மூலக்கூறு இருக்கணும். அப்படி அந்த மூலக்கூறு வந்து வலிமையான சகப்பிணைப்போடு, இங்கே எழுதியிருக்கேன், வலிமையான சகப்பிணைப்போடு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒரு சங்கிலியும் தங்களுக்குள்ள ரொம்ப வலிமையா வந்து இணைக்கப்படும் பொழுது அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது பற்பல குறுக்க பலபடி. முன்னாடி பார்த்த ரெண்டு வகையினுடைய கலவையா நம்ம இதை எடுத்துக்கலாம். வெறும் நீண்ட சங்கிலியா இல்லாம அங்கங்க இருக்கிற கிளைகள் மட்டும் இல்லாம அந்த கிளைகள் அடுத்தடுத்த சங்கிலிகளுக்கு பிணைப்பை ஏற்படுத்துகிற கிளைகளா இருக்கு. இதுதான் பற்பல குறுக்க பிணைப்பு பலபடி. இதை நீங்க இந்த வரைபடத்துல பார்க்கலாம். அடுத்தது வந்து இப்ப பார்க்க போறது எதன் அடிப்படையில்னா, தொகுப்பு முறை எப்படி நம்ம வந்து இதை தயாரிக்கிறோம். இப்ப தொழிற்சாலைகளை தயாரிக்கிற முறைகளை பொறுத்து முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து சேர்ப்பு பலபடி. சோ இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு இருக்கிற மூலக்கூறுகளை நம்ம இதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதை தொடர்ந்து ரிப்பீட்டட் அடிஷன், தொடர்ந்து நம்ம அந்த பிணைப்புகளை உடைச்சு அதுல அடுத்தடுத்த அலகுகளை சேர்த்து கொண்டே வரும். அந்த இரட்டை பிணைப்பை உடைச்சு ஏற்கனவே நம்ம விரிவாக்கமா பார்த்த அதே வினையை தான் நம்ம திரும்பவும் இங்க பார்க்க போறோம். ஈத்தின் மூலக்கூறுல இருக்கிற இரட்டை பிணைப்பு உடையுது, அந்த சங்கிலி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போகுது. எல்லா உடைந்த ஈத்தின் மூலக்கூறுகளும் பிணைப்பு புது பிணைப்பை வந்து அடுத்தடுத்த துண்டுகள் கிட்ட, அடுத்தடுத்த உடைந்த மூலக்கூறுகள் கிட்ட உருவாக்கி கொண்டு அந்த சங்கிலி வளர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ இந்த மூலக்கூறுல பலபடியில தொடர்ந்து வரக்கூடிய ரிப்பீட்டடா வரக்கூடிய அந்த பகுதி என்பது ஒருபடி ஒருபடி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே மூலக்கூறா இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஹோமோ பாலிமர், அதாவது ஓரின பலபடி அப்படின்னு சொல்றோம். சிங்கிள் மோனோமரிக் ஸ்பீஷிஸ், ஒரே விதமான ஒற்றைப்படிகளாவே இதில் அமைஞ்சிருக்கும். இப்படி இருக்கிறத நாம ஹோமோ பாலிமர் அப்படின்னு சொல்றோம். அதுவே இரு வேறுபட்ட அலகுகள் ஒன்னா சேர்ந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா அதற்கு பெயர் வந்து கோபாலிமர், பல்லின பலபடி. அதற்கு எடுத்துக்காட்டு பியூனாயஸ், பியூனாயன் போன்ற மூலக்கூறுகள். அடுத்தது சேர்ப்பு பலபடி. சேர்ப்பு பலபடியில பாத்தீங்கன்னா, இப்ப முதல்ல நம்ம எடுத்துக்கிற எடுத்துக்காட்டு 1,3-butadiene. சோ பியூட்டா என்பது 4 கார்பன், டையீன் என்பது இரட்டை பிணைப்பு 2 முறை வந்திருக்கிறது குறிப்பிடுகிறது. கார்பன் 1 மற்றும் கார்பன் 3, இது கார்பனுடைய எண் 1, கார்பன் 2, கார்பன் 3, கார்பன் 4. இந்த 1 மற்றும் 3 ஆகிய கார்பன்களில் தொடங்கி இரட்டை பிணைப்புகள் 2 அமைஞ்சிருக்கு. இந்த இரட்டை பிணைப்பு உடைஞ்சா என்னாகும், 1-க்கும் 2-க்கும் இடையே இருக்கிற இரட்டை பிணைப்பு உடையும் பொழுது கார்பன் 1-க்கு வந்து எலக்ட்ரான்கள் போய் சேர்ந்து விடுகிறது. அப்ப கார்பன் 2-க்கு எலக்ட்ரான்கள் குறைவா இருக்கும். அப்ப அது 3வது எண் கொண்ட கார்பனிடம் அந்த குறைந்த எலக்ட்ரான்களுக்காக பிணைப்பை கேட்போம். அப்ப அது தனக்கு 4வது கார்பனோடு இருக்கிற பிணைப்பை உடைச்சுக்கிட்டு அந்த எலக்ட்ரான்களை வாங்கிட்டோம். இப்போ இந்த சங்கிலியில பாத்தீங்கன்னா, இங்க எலக்ட்ரான்கள் குறைந்து காணப்படுகிறது ஒரு பிளஸ் சார்ஜோட, அடுத்தது இந்த முனையில வந்து ஒரு மைனஸ் சார்ஜ் வந்து கூடுதலா சேர்ந்து விட்டது. அப்போ இதே மாதிரி இந்த ஸ்டைரீன் மூலக்கூறையும் நம்ம பார்க்கலாம். அப்படின்றது ஸ்டைரீன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஹெச் இரட்டை பிணைப்பு CH2, அந்த சிஹெச் என்ற இந்த கார்பன்ல பாத்தீங்கன்னா C6H5 வந்து அமைஞ்சிருக்கும். அப்ப இந்த இரட்டை பிணைப்பு உடையும் போது என்ன ஆகும், இதுல இருக்கிற ஒரு கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான்கள் வந்து குறைவா இருக்கும். அப்போ இதுல இருக்கிற ஒரு கார்பன் என்ன பண்ணும், இந்த பியூட்டாடையின் மூலப்பொருள் இருக்கிற ஒரு கார்பனோட பிணைப்பு ஏற்படுத்தும். சோ இங்க எலக்ட்ரான் குறைவா இருக்கிற அந்த கார்பன் அங்க எலக்ட்ரான் அதிகமா இருக்க கார்பனுடைய பிணைப்பை ஏற்படுத்திப்போம். அப்ப இந்த 4 கார்பன், அதற்கப்புறம் இந்த 2 கார்பன் ஒரே சங்கிலியில இப்போ வந்துடும். இப்ப 4 கார்பன் பாத்தீங்கன்னு சொன்னா பியூட்டாடையின் மூலப்பொருள் இருந்தும், அடுத்த 2 கார்பன் வந்து ஸ்டைரின் மூலப்பொருள் வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து 6 கார்பன் ஆயிடுச்சு. அந்த இரட்டை பிணைப்பு இடம் மாறி இந்த இடத்துல நூல் வந்திருக்கு. இப்போ இந்த அலகுகள் தொடர்ந்து போயிட்டே இருப்போம். அப்ப பியூனா என்பது பியூட்டாடையின், அதுல எஸ் என்பது ஸ்டைரின் மூலப்பொருள் வந்து குறிப்பிடுகிறது. இது சேர்ப்பு பலபடிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இங்க போட்டிருக்கிற எண் என்பது எத்தனை மூலக்கூறு நாம எடுத்துக்கிறோமோ அத்தனையும் ஒரே அழகா வந்து ஒரே பலபடி மூலக்கூறுல வந்து நமக்கு சேர்ந்திருப்பது. இது ஒரு நீண்ட சங்கிலியா. அடுத்தது வந்து சேர்ப்பு பலபடிக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு நாம இங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி வடிவத்துல இருக்கு இந்த இடத்துல. இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு பலபடி கொடுத்துருக்காங்க. இந்த பலபடி எப்படி, இது பலபடி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இங்க கீழே போட்டிருக்கிற N என்ற குறியீடு, N என்பது
பல எண்ணிக்கை அப்படின்றது குறிப்பிட்டதுக்காக வந்திருக்கு. அப்போ இப்போ எந்த ஒரு படியிலிருந்து நீங்கள் இந்த பலபடி மூலக்கூற வர வச்சுருக்கீங்க. அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிற இந்த சங்கிலி இந்த துண்டு பகுதி வந்து சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ ஒற்றை பிணைப்பு சிஹெச் டூ இருக்குது. இதுக்கு முன்னும் பின்னும் சங்கிலி வளர்ந்து கொண்டே போகிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த சங்கிலியாக உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் தான் உங்களுக்கு என்ன இருந்திருக்கணும்னா ஒரு இரட்டை பிணைப்பு இருந்திருக்கணும். அப்போ அதுதான் உடையும் பொழுது அதற்கு பிணைப்பு பற்றாக்குறை ஏற்படும் போது அதே மாதிரி உடைந்த மற்றொரு மூலக்கூறுகிட்ட உடைந்த பகுதியில் போய் அது என்ன பண்ணுது பிணைப்பு புது பிணைப்பை ஏற்படுத்திக்குது. அப்போ நம்ம அங்கே ஒரு இரட்டை பிணைப்பு போடலாம். அப்போ வந்து அதுதான் ஒற்றைப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ இந்த இரட்டை பிணைப்பு உடைஞ்சது அப்படின்னு சொன்னால் இது இங்கிருந்து ஒற்றை பிணைப்பாக வந்து நின்று போயிடும். அதே மாதிரி இந்த கார்பனுக்கும் ஒற்றை பிணைப்போடு நின்றுடும். அப்போ இரண்டு கார்பனுக்கும் இதே மாதிரி இருக்கிற பிற கார்பன்களில் பிற மூலக்கூறில் பிணைப்புடைத்து இருக்கிற கார்பனோட தொடர்பு ஏற்படும். அந்த தொடர்பு தான் இங்கே நமக்கு தெரிகிறது. இதை அப்படியே வளர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம பெயர் வைத்தோம்னா இதில் நான்கு கார்பன் இருக்குது. அந்த நான்கு கார்பனில் தொடர்ந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மூன்று கார்பன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதை ப்ரோப் என்று சொல்லலாம். அதில் இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால ஈன் ப்ரோப்பீன் ஒரு மெத்தில் தொகுதியோடு இருக்குது. அப்போது அது எந்த கார்பனில் இருக்குன்னா ஒன்றாவது கார்பன், இது இரண்டாவது கார்பன், இது மூன்றாவது கார்பன் எடுத்துக்கொண்டால் டூ மெத்தில் ப்ரோப்பீன் என்ற பெயரை நாம் இதுக்கு சொல்லலாம். இது ஐயுபிஎஸ்சி முறைப்படி அல்லது பொது பெயர் முறைப்படி நாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஐசோபியூட்டிலீன் என்று சொல்லலாம். ரெண்டுமே ஒரே மூலப்பொருள் தான் குறிப்பிடுகிறது. ஸோ எத்திலீன் என்பது ரெண்டு கார்பனை கொண்ட இரட்டை பிணைப்பு சேர்மம்னு சொல்ற மாதிரி பியூட்டிலீன் என்பது நான்கு கார்பன் கொண்ட இரட்டை பிணைப்பு சேர்மம். அது வந்து நீண்ட சங்கிலியா இல்லாமல் கிளையோடு இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஐசோபியூட்டிலீன். அடுத்தது குறுக்க பலபடி. அதாவது இரண்டோ அதற்கு மேற்பட்ட அதாவது மூன்று வினைச்சல் தொகுதிகளோ வந்து இருக்கிற ஒற்றைப்படி அலகுகள் ஒன்றா சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது தான் வந்து இந்த குறுக்க பலபடி. அப்படி சேரும்போதே இதிலிருந்து ஏதாவது ஒரு மூலக்கூறு நீக்கப்படுது. பெரும்பாலும் அது மிக சிறிய அளவில் சிறியதாக இருக்கக்கூடிய மூலக்கூறுகளான நீர், அதே மாதிரி ஆல்கஹால், அதுக்கப்புறமா ஒரு அமிலமாவோ இல்லை வந்து அம்மோனியா இது மாதிரியான மூலக்கூறுகளாவோ அதுலேருந்து வெளியேறலாம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெரிலீன், டாக்ரோம், அதுக்கப்புறமா வந்து நைலான் 6,6, அப்புறம் நைலான் 6,6 இதெல்லாம் ஏற்கனவே நம்ம இந்த எடுத்துக்காட்டு பார்த்துருக்கலாம். இந்த மூலப்பொருள் வந்து எக்ஸா மெத்திலீன் டயமின், அதாவது ஆறு மெத்திலின் தொகுதிகளும் ரெண்டு அமின் தொகுதிகளும் இருக்கிறது. அதே மாதிரி அடிபிக் அமிலம், இது ரெண்டும் சேருது. கடைசியில் இருக்கிற இந்த ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற இந்த ஒரு ஓஹெச்சும் நமக்கு என்ன ஆகும், நீராக வெளியேற்றப்படும். அப்போ அந்த வெளியேறி போகக்கூடிய நீர் மூலப்பொருள் தான் இந்த பலபடியாக்கல் முறையை வந்து குறுக்க பலபடியாக்கல் முறையாக நமக்கு வந்து அடையாளப்படுத்தி காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறிய மூலக்கூறு நமக்கு வெளியேற்றப்படணும் நீர் போன்றது. அடுத்தது இப்போ இன்னொரு கேள்வி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு மூலக்கூறு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு மூலக்கூறு தான் இது சிஹெச் டூ ஒற்றை பிணைப்பு சிஹெச், அதில் வந்து ப்ராக்கெட்டில் C6H5, அதற்கப்புறமா வந்து N முறை, இது வந்து பல முறை தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த C6H5ங்கிற ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிற பகுதி அதுக்கு முன்னாடி எந்த கார்பன் இருக்கோ அதோடு மட்டும் பிணைப்பில் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கார்பனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு என்னென்ன பிணைப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இருக்கிற CH2வோட ஒரு பிணைப்பு, ஹைட்ரஜனோட ஒரு பிணைப்பு, இப்போ ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிற இந்த C6H5 என்ற ஃபினைல் தொகுதியோட ஒரு பிணைப்பு, அதுக்கப்புறமா அதோட முடிஞ்சது. அப்போ நான்காவது பிணைப்புங்கிறது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்க்கு வெளியில், அதாவது இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த சங்கிலியில் இதே போன்று ரிப்பீட் ஆகிற ஒரு அளவோட அது தொடர்பில் இருக்கு. அப்படின்னா எங்கே இந்த வெளியில் இருக்கிற தொடர்பு இருக்கோ அதை நம்ம துண்டிச்சோம் அப்படின்னா அதனுடைய ஒருபடி என்னன்றதை நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கார்பனுக்கும் எத்தனை பிணைப்புகள் நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது வெளியில் இருக்கிற சங்கிலியோட அதாவது ரிப்பீட் ஆகிற அலகுகளோட ஒரு தொடர்பும், ரெண்டு ஹைட்ரஜனோட பிணைப்பு, மூன்று இந்த அடுத்த கார்பனோட நான்கு பிணைப்பு. அப்போது இந்த பிணைப்பையும் இந்த பிணைப்பையும் நீங்கள் என்ன பண்ணணும், உடைச்சி அந்த இடத்துல புதுசாக ஒரு இரட்டை பிணைப்பு நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுதான் ஒற்றைப்படி. அப்படி உருவாக்கும் போது நமக்கு என்ன மூலக்கூறு கிடைக்குது, CH2 இரட்டை பிணைப்பு CH, அதில் ஒரு மூலக்கூறு கிட்ட ஒரு கார்பன் கிட்ட C6H5ங்கிற தொகுதி. அப்போ இது எதனை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டைரின் என்ற அந்த ஒரு மூலக்கூறு நமக்கு குறிப்பிடுகிறது. ஸோ இது பலபடியாக்கள் அடையும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த சேர்மத்திற்கு பேர் பாலிஸ்டைரின் என்று நம்ம சொல்லலாம்.
ஓகே. ஸோ இதில் வெறும் பாலிஸ்டைரீன், அதாவது ஸ்டைரீன் மூலக்கூறுகள் மட்டுமே தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரே ஒற்றைப்படியை கொண்டு வளர்ந்த பலபடி, அதனால இதற்கு நாம ஹோமோ பாலிமர்னு சொல்லக்கூடிய, அதாவது ஓரின பலபடி அப்படிங்கிற பெயரை நம்ம வைக்கலாம். இன்னொன்று பல்லின பலபடி, இது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஓரின பலபடி. அடுத்தது இதுக்கு பல வந்து பயன்பாடுகள் உண்டு. அதனோட அடிப்படையில், அதாவது எந்த மாதிரியான மூலக்கூறு விசை இதில் இருக்கு, அது எதற்கான பயன்பாடுகளை பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத அடிப்படையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வகைப்பாடு பண்ணலாம். இதில் முக்கியமான பண்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய இழுவிசை, அதுக்கு அதே மாதிரி அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையான அந்த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ், அதுக்கு எடுத்துக்காட்டுகள் வான்டர்வால்ஸ் விசை மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்பு இதெல்லாம். இந்த பலபடி மூலக்கூறுகளுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விசைகள் இருக்கிறது. இந்த மூலக்கூறுகளை வந்து எலாஸ்டிக் தன்மையோட, அதாவது மீட்சியுற செய்யக்கூடிய ஒரு பண்பாக வந்து அமையுது. அப்போது இதனுடைய அப்ளிகேஷன், இதனுடைய பயன்பாடுகளை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சில பலபடிகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரப்பர் மாதிரி டயர் மாதிரியான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துகிறோம். ரொம்ப மீட்சியுறும் தன்மையோட எலாஸ்டிக் தன்மையோட இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி சில மூலக்கூறுகளை வந்து பலபடிகளை நீங்கள் நினைத்தபடி என்ன பண்ணலாம்னா மாற்றி மாற்றி வடிவமைச்சுக்கலாம், வெப்பப்படுத்தியோ திரும்ப குளிர்விச்சோ. ஸோ அது எங்கே பயன்பட போகுது, அதுக்குள்ளே என்ன மாதிரியான மூலக்கூறு விசை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த வகைப்பாடு இருக்குது. அதில் முதல் வகை வந்து எலாஸ்டோமர்ஸ், அதாவது மீட்சியுறும் வடிவம். பெயர்லேயே இருக்கிற மாதிரி இது நீங்கள் வந்து எத்தனை முறை வடிவத்தை மாற்றினாலும் திரும்ப அதனுடைய ஒரிஜினல் வடிவத்திற்கு மீட்சி மீண்டு திரும்ப அது வரக்கூடியதாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம இதை நம்ம சொல்கிறோம், எலாஸ்டிக் தன்மை. அதாவது இந்த மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கிற அந்த விசை வந்து ரொம்ப வலிமை குறைந்த மூலக்கூறுகளுக்கு இடையான ஈர்ப்பு விசையை அமைஞ்சிருக்கு, அதுதான் வீக்கஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த விசை இதில் இருக்கிறதுனால அது அந்த மூலக்கூறுகளை ஸ்ட்ரெச் பண்ண முன்னும் பின்னும் இழுவை விசை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி இழுக்கும் திசையில் வந்து வந்தோம், நீங்கள் விசையை வந்து வெளியிட்டீங்க விட்டுட்டீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுக்கும் அதுக்கு வந்து உதவி செய்யுது. ஸோ இதில் அங்கங்கே சில பற்பல குறுக்க இணைப்புகள் கூட இருக்கலாம் அதனுடைய அந்த எலாஸ்டிக் தன்மை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ வந்து உரநூட்டப்பட்ட ரப்பர்னு சொல்கிறோம், வல்கனைஸ்டு ரப்பர். அதில் நம்ம இந்த பண்புகளை பார்க்கலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பியூனாயஸ், பியூனாயின், நியோப்ரின் போன்ற ரப்பர் மூலப்பொருள்கள். அடுத்தது இழை வடிவமா. ஸோ இழை இழையா வரக்கூடிய தன்மையோட இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நைலான், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நைலானை வந்து நம்ம வந்து கயிறுகளாக பயன்படுத்துகிறோம் பல இடங்களில் வீடுகளில் கூட. ஸோ அதுக்கு இழையா பிரிஞ்சு வரக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த பயன்பாடுகளுக்கு இதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மூலக்கூறுல என்ன மாதிரியான விசை செயல்படுதுன்னா, ரொம்ப வலிமையான மூலக்கூறுகளுக்கு இடையான விசையான ஹைட்ரஜன் பிணைப்பு இதுல வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விசை இருக்கிறதுனால இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு படிக கூட்டில் அழகாக அடைப்பதற்கான அடைத்து ஒரு படிக வடிவம் பெறும் தன்மையை வந்து இதுக்கு நம்ம வந்து பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு பாலி அமைடுகளான நைலான் 6,6. ஏற்கனவே நம்ம படித்தது தான் நைலான் 6,6. இதில் அமின் தொகுதியும் கார்பாக்சிலிக் அமிலம், அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் தொகுதியும் சேருது. அப்போது அமிலமும் அமீனும் சேர்ந்தால், அமீனும் ஆசிடும் சேர்ந்தால் அமைன் அமைன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது பாலியஸ்டர். பாலியஸ்டர் என்பது ஒரு எஸ்டர் மூலக்கூறினுடைய பலபடி தான். எஸ்டர் என்பது என்ன அப்படின்னா, ஒரு கார்பாக்சிலிக் அமிலமும் ஒரு ஆல்கஹாலும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிற அந்த மூலக்கூறு தான் வந்து எஸ்டர். ஸோ எஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஆல்கஹால் தொகுதிகளும் ஆல்கஹால் மூலக்கூறும் அதே மாதிரி ஒரு கார்பாக்சிலிக் அமில மூலக்கூறும் சேர்ந்தால் நமக்கு கிடைக்க போகிறது எஸ்டர். அந்த எஸ்டரை நீங்கள் பலபடியாக்கல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலியஸ்டர் கிடைக்கும். அடுத்தது தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர் என்று சொல்லக்கூடிய வெப்ப இலகு வகையை சேர்ந்த பலபடிகள். ஸோ இது ஒரு நீண்ட நேரியல் பலபடியாக இருக்குது. அங்கங்கே சில கிளைகளும் இந்த சங்கிலியிலிருந்து காணப்படுது. அதுக்கு எடுத்துக்காட்டு பாலிவினைல் குளோரைடு. ஏற்கனவே நம்ம வினைல் குளோரைடையும் பார்த்தோம். வினைல் குளோரைடு என்பது சி இரட்டை பிணைப்பு சி, இதில் ஒரு H2, இதில் ஒரு H, இதில் ஒரு குளோரின் மூலக்கூறு. இப்போ என்ன ஆகும்னா, இரட்டை பிணைப்பு கார்பன்களுக்கு இடையே இருக்கிறதுனால இந்த இரட்டை பிணைப்பு உடையும் பொழுது இதே மாதிரி இரட்டை பிணைப்பு உடைந்த நிலையில் இருக்கிற மற்ற எத்திலின் மூலக்கூறுகள் கூட இது தொடர்ந்து என்ன பண்ணும், பிணைப்பை வலுப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கும் தொடர்ந்து.
அப்ப எல்லா ரிப்பீட்டிங் யூனிட்லயுமே திரும்ப திரும்ப மீண்டு வரக்கூடிய அந்த அலகுகள்லயுமே ஒரு கார்பன்ல இருந்து குளோரின் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும் திடையில. அப்போ இதை நீங்க இந்த அமைப்பின் மூலமா பார்க்கலாம். அப்போ இதுதான் வந்து ரிப்பீட் ஆகிற கார்பன் பகுதி. இதுல இருந்து ஒரு கார்பன்ல குளோரின் அணு வந்து கிளையா வந்து பிரிஞ்சு வெளியில இருக்கட்டுமே. அடுத்தது பாத்தீங்கன்னா இதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஸோ வெப்பப்படுத்தும் போது இது நெகிழ்ந்து போகுது. அதே நீங்க வந்து இதை குளிர் வச்சிங்கன்னு சொன்னா திரும்ப இறுகி போகுது. சில பலபடி மூலப்பொருட்களை நீங்க அந்த மாதிரி பார்த்துருக்கலாம். இப்போ பாலித்தீன் இது மாதிரிலாம் நீங்க நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது பாருங்க, அதை நம்ம வெப்பத்தில் வாட்டணும் தீயில் காட்டணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பொசுங்கி போகும். திரும்ப வந்து அதை நீங்க அதே நிலையில ஒரு அச்சுல எதுலையாவது நீங்க வச்சு திரும்ப வேற விதத்துக்கு வேற வடிவத்துக்கு நீங்க மாத்தினீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு திரும்பவும் ஒரு வேற ஒரு வடிவத்தை பெற்று உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்துடும். ஸோ இது வெப்பத்தில் இழகியும் திரும்ப குளிர்விக்கும் போது இறுகவும் செய்கிறது. அப்ப இதனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, முன்னாடி பார்த்த இரண்டு வகைகள் அதாவது எலாஸ்டோமர் மற்றும் ஃபைபர், இந்த மீட்சியுறும் வடிவம் மற்றும் இழை வடிவம் இரண்டுக்குமே இடைப்பட்ட ஒரு பண்பு விசைத்தன்மை தான் வந்து இது வந்து பெற்று மூலப்பொருளுக்கிடையான விசையை. அடுத்தது கடைசியான வகை வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப இருக்கல் பலபடி. ஸோ இதுல வந்து ரொம்ப அதிகப்படியான எண்ணிக்கையில கிளைகள் இந்த மூலப்பொருளை காணப்படுது. அதுக்கு எடுத்துக்காட்டு பேக்கிளை. அப்போ அங்கங்க அங்க நமக்கு என்ன இருக்குன்னா கிளை மூலப்பொருள் வந்து கிளைகளாக வந்து அது பிரிஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்க வெப்பப்படுத்துறீங்க ஹீட்டிங் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கு இதுல காணப்படுற அந்த பற்பல குறுக்க கிளைகள் வந்து ஒரு ஒரு மாதிரியான மாற்றம் அடைய முடியாத ஒரு வடிவத்திற்கு அது போயிடுது. அதுதான் நம்ம இன்ஃபியூசபிள் உருகாத ஒரு தன்மை, ஒரு மாதிரி கட்டியா சில நேரங்களில் நீங்க வந்து ஒரு மாதிரி கருவிப்பிடித்த தன்மை போன்ற சில தெர்மாகோல் இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இறுகி போயிருக்கும். வெப்பத்துல காட்டினீங்கன்னா பொசுங்கி அதுக்கப்புறம் வேற எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியாத மாதிரி வந்து அது ஒரு மாதிரி சார் ஆயிடும் நமக்கு. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு பேக்லைட், யூரியா, ஃபார்மால்டிஹைட், பிசின்கள் போன்றது எல்லாமே இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதை எங்களால திரும்பவும் மீண்டும் பயன்பாட்டுக்கு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இதனுடைய வடிவம் ஒரு முறை இழக்கப்பட்டதுன்னா அது அவ்வளவுதான். அடுத்தது தொகுப்பு முறையை பயன்படுத்தி நம்ம பலபடியை வந்து எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல வந்து ரெண்டு வகைகள் இருக்கு, செயின் குரோத் அல்லது ஸ்டெப் குரோத், அதாவது சங்கிலி வளர்ச்சி அல்லது படி வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம விளக்கமா அடுத்தது பார்க்கலாம். இப்போ பலபடினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியும், அதே மாதிரி அமைப்பின் அடிப்படையில அதை நம்ம எப்படிலாம் வகைப்படுத்தலாங்கிற கேள்வியும் இருக்கு. அதற்கு நீங்க முன்னாடி நம்ம சொன்ன விளக்கத்தை வச்சு பதிலளிக்க முயற்சி பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா செயின் குரோத் பாலிமரைசேஷன், அதாவது சங்கிலி வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நிறைவுறா சேர்மங்களான இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு பெற்றிருக்கிற சேர்மங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து எடுக்கும்போது அந்த இரட்டை பிணைப்பு உடையுது, அதுக்கப்புறம் ஒற்றை பிணைப்பா மாறுது. குறைந்த பிணைப்பு சரி பண்றதுக்காக உடைந்த மூலக்கூறுகள் ஒன்னோட ஒண்ணு தங்களுக்குள்ள புது பிணைப்பை ஏற்படுத்திக்குது. அப்போ அந்த முனைகளில் ஏற்படுற புது பிணைப்பு இந்த சங்கிலியை தொடர்ந்து வளர்ச்சி அடைய செஞ்சு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த வினையை வந்து துவக்கி வைக்கிறது ஒரு தனி உறுப்பா இருக்கலாம் அல்லது ஒரு அயனியா இருக்கலாம், அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம் இந்த வினையை வந்து வகைப்படுத்துறோம். ஸோ முதல்ல நம்ம தனி உறுப்பு துவக்கியை பயன்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வினை வேக மாற்றியை நம்ம பயன்படுத்துறோம் இந்த தனி உறுப்பு துவக்கியா, அதுதான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஜெனரேட்டிங் இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த வினைவேக மாற்றிய முக்கியமா செயல்படக்கூடிய சேர்மங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா பெராக்சைடுகள். ஸோ பென்சாயில் பெராக்சைடு, அசிடைல் பெராக்சைட், டெர்ஷரி பியூட்டைல் பெராக்சைட் போன்ற பெராக்சைடுகள் வந்து முக்கியமா இந்த தனி உறுப்பு வந்து துவக்கி வைக்குது. இதை நம்ம மற்ற கரிம வேதியியலோட வினைகள்லையும் நம்ம பார்த்துருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஈத்தீன் மூலப்பொருள் வந்து பாலிஈத்தீனா பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் பென்சாயில் பெராக்சைடு துவக்கியை வந்து எடுத்துக்கிறோம். அதை ஒளி முன்னிலையில உட்படுத்தும் போது வினைக்கு அப்போ உங்களுக்கு பெராக்சைடு உருவாகி அது போய் ஈத்தீனை வந்து ஒரு தனி உறுப்பா மாத்துது. அப்போ ஈத்தீன் தனி உறுப்பு அடுத்தது இன்னொரு ஈத்தீனை வந்து திரும்பவும் தனி பிணைப்பு உடைச்சு அதையும் ஒரு தனி உறுப்பாக்குது. இது தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஈத்தீன் இரட்டை பிணைப்புல ஃபினைல் தனி உறுப்பை நம்ம ஃபினைல் ஃப்ரீ ரேடிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கிறோம். அதுதான் அதை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். இது இங்கே ஒரு பென்சாயில் பெராக்சைட் மூலப்பொருள் இருக்கு. ஸோ இதை நம்ம ஒளி முன்னிலையில் உட்படுத்தும் போது இது பிளவுற்று ஆக்சிஜன் ஆக்சிஜன் பெராக்சைடுனாலே ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நேரடியாக பிணைப்பு இருக்கும். அது உடையும் பொழுது
சமச்சீராக இந்த பிளவு நடக்கிறோம், சீரான பிளவா ரெண்டு ஆக்சிஜன் அணுக்களும் ஒரு ஒரு எலக்ட்ரான் அவங்கவுங்க கொண்டு வந்த பிணைப்புக்கு எடுத்துக்கிற எலக்ட்ரானை எடுத்துட்டு பிரிஞ்சு போயிடும். அப்ப இரண்டு பென்சாயில் நேர இணை வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அது திரும்பவும் மாற்றம் அடைஞ்சு ஃபினைல் நேர இணையா, ஃபினைல் தனி உறுப்பா கிடைக்குது, மன்னிக்கும் நேர இணையில அது வந்து ஒரு தனி உறுப்பு. ஸோ இந்த தனி உறுப்பு அப்படியே ஒரு ஈத்தீன் மூலக்கூறுல போயிட்டு இணையும் போது அந்த ஈத்தீன் மூலக்கூறையும் தனி உறுப்பா மாத்துது. இதற்கு இந்த ஃபினைல் தொகுதிக்கு வேண்டிய எலக்ட்ரானை கார்பனிடமிருந்து பெற்றுக்கொண்டு கார்பனை வந்து மற்றொரு கார்பனை தனி உறுப்பா மாத்துது. இதுதான் நம்ம பார்த்துருக்கிற முதல் ஸ்டெப். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சங்கிலி தொடக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சங்கிலி தொடர்ந்து மென்மேலும் வளர்ந்து அப்படியே போயிட்டே இருப்போம். அடுத்தடுத்த ஈத்தீன் மூலக்கூறுகளுக்கு இந்த தனி உறுப்பு அப்படிங்கிற அந்த தன்மை வந்து கிடைச்சி அடுத்தடுத்து அந்த தனி உறுப்பினோட குறியீடு எடுத்து அப்படியே மாத்தி தொடர்ந்து ஒரு அடுத்த முனை அடுத்த முனைன்னு போயிட்டு இருக்கும். அதே நாம சங்கிலி நீளுதல் அப்படின்னு சொல்றோம். இப்படி நீண்டு போய்கிட்டு இருக்கிற அந்த சங்கிலியை நம்ம நிறுத்தலாம். அதற்கு பல வழிகள் இருக்கு. நம்ம இதே மாதிரி வேற ஒரு தனி உறுப்பை உள்ள போடும் போதோ இல்லை வெப்பநிலையை நீங்க மாற்றி அமைக்கும் போதோ உங்களுக்கு அந்த வளர்ச்சி சங்கிலி வளர்ச்சிங்கிறது நிறுத்தப்படும். அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கிறோம், நீளுதல், சங்கிலி நீளுதல். இப்போ இந்த ஒரு ஈத்தீன் மூலக்கூறுல இருக்கிற அந்த தனி உறுப்பு தன்மை அடுத்து இன்னொரு மூலக்கூரை போயிட்டு மோதும் போது அதனோட பிணைப்பு ஏற்பட்டு திரும்ப அதுல இருக்கிற ஒரு கார்பனுக்கு தனி உறுப்பு தன்மை வருது. இப்படியே போயிட்டே இருக்கும் தொடர்ந்து. இது நீளுதல். சங்கிலி நீண்டதுக்கு அப்புறமா அதனுடைய நிறுத்தம், சங்கிலி நிறுத்தம் பார்க்கலாம். ஸோ இப்படி இரண்டு சங்கிலிகள் வந்து தனி உறுப்பா மாறினதுக்கு அப்புறம் அது ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பாலி ஈத்தீன் சங்கிலி வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வகைகள் பார்த்தாச்சு. இப்போ வந்து தயாரிப்பு முறைகள், சில முக்கியமான சேர்ப்பு பலபடிகளுக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது பாலித்தீன், அதாவது பாலி ஈத்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலபடி. இதை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈத்தீன் மூலக்கூறினுடைய பலபடியாக்கல் வினையில நம்ம இதை தயாரிக்கிறோம். அதற்கான வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 350 570 கெல்வின் வெப்பநிலைக்குள்ளேயும் 1000 to 2000 வளிமண்டல அழுத்தத்திலையும் நம்ம இதை வந்து இந்த வினையை நிகழ்த்துறோம். இந்த வினை நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம வினை வேக மாற்றிய ஒரு பெராக்சைடு வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். பெராக்சைடு துவக்கியில ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், இந்த 1000 to 2000 அட்மாஸ்பியர் என்பது வளிமண்டல அழுத்தம், இந்த வெப்பநிலை 350 to 570 கெல்வின். ஸோ இதுல சிறிதளவு அந்த வினை வேக மாற்றியை நம்ம போடுறோம். ஸோ இது வந்து தனி உறுப்பு சேர்ப்பு வகையில வந்து நமக்கு தொகுப்பு முறை மூலமா இந்த பாலி ஈத்தீன் வந்து நமக்கு கிடைக்குது. குறைந்த அடர்த்தி கொண்ட லோ டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய LDPE. ஸோ இந்த மூலக்கூறு வேதி வினைத்திறன் அற்றதா வந்திருக்கு, குறைந்து போயிருக்கு இல்லை. அதே மாதிரி ரொம்ப வலிமையும் வளையும் தன்மையும் வந்து இதுக்கு அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறமா வந்து மின்சாரத்தை கடத்தும் திறன் இதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதுனால குறைந்த கடத்துத்திறன் பெற்றிருக்கு. ஸோ மின்சாரத்தை கடத்தக்கூடிய கம்பிகளுக்கு காப்பு பொருள், அதாவது இன்சுலேட்டிங் கேபிளா, நீங்க வந்து ஒயர்லாம் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் அடுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, காப்பு பொருளாக போட்டிருப்பாங்க. ஸோ அது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹை டென்சிட்டி பாலி எத்திலின் தான். அதுக்கப்புறமா வந்து பாட்டில்கள், இந்த வரைபடத்தில் நீங்கள் காட்டியிருக்கிற பாட்டில் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து சாஸ் அது மாதிரியான பொருட்களை வந்து திரவ பொருட்களை சேமிச்சு வச்சு அதன் தேவையான நேரத்தில் நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக கீழே வெளிவர வைக்கிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்வீஸ் பாட்டில்ஸ் என்று பெயர். அந்த மாதிரியான பாட்டில்களும் அப்புறம் பொம்மைகள், அதுக்கப்புறமா வந்து வளையும் தன்மை கொண்ட பைப்புகள், இப்போ வந்து இப்போ கேபிள்கள், இந்த டெலிஃபோன் ஒயர், இந்த மாதிரியான இன்டர்நெட் கேபிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய வந்து குழாய் மாதிரி அமைச்சு அது வழியாக தான் உங்களுக்கு இந்த கேபிள்கள் எல்லாம் செலுத்துவாங்க. ஸோ இப்போ அந்த பாதுகாப்பு துறையாக பார்த்தீங்கன்னா அந்த வளையும் தன்மை கொண்ட இந்த ஃப்ளெக்சிபிள் பைப்ஸான LDPE-ஐ நம்ம வந்து பயன்படுத்தலாம். விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சல்களுக்கு கூட இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிள் பைப்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் அந்த பாலிஎத்திலீனுடைய வகையை சேர்ந்த பலபடிகளாக தான் இருக்கு. இந்த வினையினுடைய இந்த தயாரிப்பு முறையுடைய வினைகளை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் தனி உறுப்பு சேர்ப்பு தொகுப்பு முறை மூலமா இது வந்து தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி, இங்கே உற்பத்தியான இந்த தனி உறுப்பு இன்னொரு மூலக்கூறை போயிட்டு தொடர்ந்து வந்து சேர்ந்து சங்கிலியை வளர்த்து கொண்டே போகுது. அப்படியே போக போக நமக்கு அங்கங்க ஒரு கிளை பிரிஞ்சா மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த நீண்ட சங்கிலியிலிருந்து. அடுத்து பார்க்க போறது வந்து ஹை டென்சிட்டி பாலியத்திலின், அதாவது உயர்ந்த அடர்த்தி. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான் இதெல்லாம், உயர்ந்த அடர்த்தி கொண்ட நீண்ட நேரியல் தன்மையோடு இருக்கிற பாலியத்திலின் இது. ஸோ இதை தயாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா
ஒரு கரைப்பான்ல ஒரு சால்வெண்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த ஹைட்ரோ கார்பன், ஒரு ஹைட்ரோ கார்பன் சால்வெண்ட்ல கரைப்பான்ல நம்ம வந்து இந்த வினைபடு பொருட்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, எத்தீன் ஈத்தீன் என்ற அந்த ஒற்றைப்படியை ஒரு கரைப்பான்ல எடுத்துக்கிட்டு ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட், ஜீக்லர் நாட்டா வினைவேக மாற்றியை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரைஈத்தைல் அலுமினியம் மற்றும் டைட்டேனியம் டெட்ராக்ளோரைடு என்ற அந்த கலவை தான் நம்ம ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட் என்று வினைவேக மாற்றி என்று சொல்கிறோம். இதோட வெப்பநிலை 333 43 கெல்வினும், 6 to 7 வளிமண்டல அழுத்தத்துலையுமே இந்த வினை நிகழுது. இதில் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரியல் சங்கிலியும் அதிக அடர்த்தியுமான ஒரு பொதிர்ந்த அமைப்பு வந்து இதில் காணப்படுது. வேதி வினைத்திறன் இதுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி. அதனால வந்து நீங்கள் பெரும்பாலான பொருட்களை இதில் போட்டு நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கலாம். ஸோ பாட்டில்கள் இது மாதிரியான குப்பை தொட்டி குழாய்கள் இதெல்லாம் வந்து செய்வதற்குமே இந்த பொருள் நமக்கு பயன்படுது. ரொம்ப வந்து வலிமையாகவும் ஹார்டாகவும் கடினத்தன்மையோடவும் இது இருக்குது. ஸோ இந்த ஜீக்லர் நாட்டா வினைவேக மாற்றி பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடைநிலை உலோக ஹாலைடை நம்ம எடுத்துக்கிறோம், அது கூட கரிம உலோக வினை காரணிகளை ஏதாவது ஆர்கானிக் மெட்டாலிக் ரியேஜன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு அல்கைல் அலுமினியம், அதாவது அல்கைல் என்பது ஒரு கரிம பகுதி, அலுமினியம் என்பது உலோகம், அதுதான் கரிம உலோக வினை காரணின்னு நம்ம சொல்கிறோம். லித்தியம் மற்றும் ஜிங்க் போன்ற வினை காரணிகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் இந்த வேதிவினையை நம்ம பார்க்கலாம், கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வெனேடியம் சிர்கோனியம் போன்ற உலோகங்கள் கூட நம்ம இந்த பயன் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டைட்டானியத்தை வச்சு பார்க்குறோம், இந்த இடத்துல நீங்கள் சிர்கோனியம் கூட பயன்படுத்தலாம், அதையும் நம்ம அடுத்த எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டெட்ரா குளோரைடு என்பது TiCl4 இருக்குது. ஸோ அது நமக்கு என்னவாக மாற்றம் அடைந்திருந்தால், ஒரு அல்கைல் தொகுதிகளை இந்த இடத்துல அலுமினியம் லித்தியம் போன்ற எந்த உலோகமும் இருக்கலாம், அது யார் கூட எந்த பகுதி கூட இருக்கணும்னா அல்கைல் தொகுதி ஒரு ஒன்றோட இது வந்து பிணைப்பில் இருக்கணும். அப்போ அந்த அல்கைல் தொகுதிகள் பிரிஞ்சு இதை விட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த டைட்டேனியத்தில் வந்து தன்னை வந்து இணைச்சிக்குது. அப்படி இணைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது ஒரு அதிக பிளர்வற்ற ஒரு வினைவேக மாற்றியாக இருக்குது. ஸோ அதில் ஒரு இரட்டை பிணைப்பு சேர்மத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இந்த வினைவேக மாற்றி என்ன பண்ணுது, அந்த இரட்டை பிணைப்பு கார்பனை வந்து தாக்குதல் செய்து அதுக்கிட்ட இருக்கிற காலியான ஆர்பிட்டாலை பயன்படுத்தி திரும்ப அது வந்து மாற்றம் அடைந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த அல்கைல் தொகுதி R என்பது இந்த இரட்டை பிணைப்பு கார்பனில் போயிட்டு ஒரு பிணைப்பு ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தும் போது அந்த இரட்டை பிணைப்பு உடையுது. ஸோ இந்த R என்பது பார்த்தீங்கன்னா இந்த கார்பனில் இரட்டை பிணைப்பு வந்து ஏற்படுத்துது. அப்போ CH2CHR இருந்தது, இந்த R டேஷன் தன்னோடு சேர்த்துக்குது. ஸோ திரும்ப இன்னொரு மூலப்பொருள் இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் டைட்டானியத்தில் இருக்கிற ஒரு காலியான ஆர்பிட்டாலில் போயிட்டு இந்த இரட்டை பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து ஈர்க்கப்பட்டு நிரப்பப்படுது. அதற்கப்புறமாவும் இதே மாதிரி இந்த ஆர் டேஷ் என்ன பண்ணுது, சங்கிலியை வந்து வளர்க்குற விதமாக அடுத்து இந்த இடத்துல இருக்கிற இந்த கார்பனையும் தாக்குதல் செய்யுது. இரட்டை பிணைப்பு கார்பனை தாக்குதல் செய்து பிணைப்பு உடைச்சி ஒற்றை பிணைப்பாக்குது. அது வந்து இந்த சங்கிலியோட வந்து சங்கிலியாக சேர்ந்து, ஸோ முன்னாடி வந்து ஒரு CH3 அதாவது ஒரு CHR CH2 தொகு அழகாக இருந்தது, இப்போ இன்னொரு CH2 CHR அழகு உள்ள சேர்த்து கொண்டுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து இந்த பகுதி ரிப்பீட் ஆகிறது இல்லை குறிப்பிட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அடுத்துக்கு அடுத்தது இது தொடர்ந்து அப்படியே பல முறை போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் இறுதியில் வந்து உங்களுக்கு எத்தனை மூலக்கூறு அதில் அந்த சங்கிலியில் இருக்கணும் அதனுடைய மூலக்கூறு எடையை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு சேர்மத்தை பெறலாம், விளை பொருளாக. இதுதான் ஜீக்லர் நாட்டா வினை காரணிகளே தரும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், சிர்கோனியத்தையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சிர்கோனியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அல்கைல் தொகுதிகள் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வளைய ஒரு தொகுதியை கூட நம்ம எடுத்துக்கிறோம். வளைய அமைப்பில் இருக்கிற ஒரு தொகுதியை கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு மெத்தில் தொகுதியும் நம்ம வந்து இதில் எடுத்திருக்கோம். ஸோ இப்படி எடுக்கும்போது இது ஒரு ஈத்தீன் மூலப்பொருளோட ஒரு பக்கம் பிணைப்பில் இருந்து அதை வந்து அந்த இரட்டை பிணைப்பு உடைச்சி இதில் இருக்கிற ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஆர் தொகுதி இந்த இரட்டை பிணைப்பில் வந்து என்ன பண்ண போகுது, சேரப்போகுது. ஸோ அது இரட்டை பிணைப்பு உடைச்சி ஒற்றை பிணைப்பாக்கி மெத்தில் வந்துடும். மென்மேலும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈத்தீன் மூலப்பொருள்களை சேர்த்து சேர்த்து இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஒவ்வொன்றும் வந்து 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 உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி திரும்ப இன்னொரு இந்த மெத்தில் தொகுதி என்ன பண்ண போகுது, இந்த இரட்டை பிணைப்பு போய் தாக்குதல் செய்ய போகுது. அப்போ அந்த இரட்டை பிணைப்பு உடைஞ்சதுன்னா
ஏற்கனவே இருக்கிற இந்த பகுதி போயிட்டு இந்த இரட்டை பிணைப்புல இப்ப புதுசா இணைஞ்சு அப்ப CH2 இங்க இருக்கிற அந்த CH2 அதுக்கப்புறமா வந்து அடுத்த CH2 மேலும் இந்த மெத்தில் தொகுதியோடு இணைந்திருக்கிற இந்த பகுதி இது வந்து அப்படியே சேரும். இவ்வாறாக இது தொடர்ந்து அப்படியே வளர்ந்து கொண்டே போகும். அடுத்தது டெஃப்ளான். இதை நம்ம அடிக்கடி வீடுகளில் நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறோம். இது இந்த டெஃப்ளான் தான் அப்படின்றது தெரியாமல் கூட நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்திருக்கலாம். அதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. டெஃப்ளான் என்பது என்ன அப்படின்னா டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தீன். டெட்ரா என்றால் நான்கு, ஃப்ளூரோ என்றால் ஃப்ளூரின், ஈத்தீன் என்றால் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் இருக்கிற அமைப்பு. ஸோ டெட்ரா என்பது நான்கு, ஃப்ளூரோ என்பது ஃப்ளூரின், ஈத்தீன் என்பது சி, இரட்டை பிணைப்பு சி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு, அந்த ரெண்டு கார்பனுக்கும் ரெண்டு ரெண்டு ஃப்ளூரின் அணுக்கள், மொத்தம் நான்கு. இதை நீங்கள் வந்து டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தீன் அப்படின்னு சொல்லுவோம். வினைவேக மாற்றி முன்னிலையில் அதிக அழுத்தத்தில் நீங்கள் இதை வினை புரிய வச்சிங்கன்னா இந்த இரட்டை பிணைப்பு உடையுது, உடஞ்சி ஒற்றை ஒற்றை பிணைப்பாக மாறுது. இதே மாதிரி ஒற்றை பிணைப்புகளோடு இருக்கிற பல மூலக்கூறுகள் குறைந்த பிணைப்பு வந்து தன்னை மாதிரி இருக்கிற மற்ற துண்டுகள்கிட்ட சேர்ந்து ஏற்படுத்தி இந்த சங்கிலி அப்படியே வளர்த்துக்கிட்டே போகுது டெஃப்ளான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா இது வந்து வேதி வினைத்திறன் இல்லாத ஒன்றா இருக்குது. ஏற்கனவே நம்ம பல எடுத்துக்காட்டுகள் எடுத்து பார்த்துருக்கோம், கெமிக்கல் யூனிட்டாக இருக்குது. ஸோ அரிமான தன்மை கொண்ட வினை காரணிகள் வந்ததுன்னா அதுலேருந்து இது தாக்குதல் அடையாமல் அதற்கு தடுப்பு தன்மையோடு இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஆயில் சீல்கள், அதாவது எண்ணெய் வந்து ஒட்டாமல் இருக்குது, எண்ணெய் வந்து படராமல் இருக்கிறதுக்கும். அதே மாதிரி கேஸ்கெட்டுகள், கேஸ்கெட்டுகள் என்று சொன்னால் நம்ம குழாய்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா லீக் இருந்தது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சில வீடுகளில் வந்து நூல் மாதிரியெல்லாம் சுற்றுவாங்க. அதை நீங்கள் அந்த பிளம்பர்ஸ் அவங்களுடைய வேலைகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். வெள்ளை நிறத்தில் ஒரு டேப் மாதிரி ஒன்று சுற்றுவாங்க, டெஃப்ளான் டேப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எங்கேயாவது லீக்கோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சரி பண்ணக்கூடிய சீலாகவும் அல்லது கேஸ்கெட்டாகவும் நமக்கு பயன்படுது. முக்கியமான ஒரு பயன்பாடு என்னென்னா இதுக்கு சமையல் பாத்திரங்களில் வந்து எண்ணெயோ இல்லை மற்றதோ ஒட்டாத நம்ம சமையல் பாத்திரங்களாக நம்ம வந்து வீட்டில் இப்போல்லாம் பயன்படுத்துகிறோம். ஒட்டாத சமையல் பாத்திரங்கள்னு சொல்கிற நான்ஸ்டிக், அதாவது இந்த தோசைக்கல் போன்ற பொருட்கள், இன்னும் நிறைய சமையல் வேறு வேறு பாத்திரங்களை நம்ம இதை நம்ம பார்க்கலாம் நிறைய. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃப்ளானினுடைய கோட்டிங் தான் அடுத்து தான் வந்து பூசப்பட்டிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டுகள் நமக்கு இங்கே பாத்திரங்கள் அதிலுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாலியாக்ரைலோ நைட்ரைல் என்று சொல்லக்கூடிய ஒரு பலப்படி. ஸோ அக்ரைலோ நைட்ரைல் என்ற ஒற்றைப்படியிலிருந்து கிடைக்கிறது தான் நமக்கு பாலி அக்ரைலோ நைட்ரைல். ஸோ அக்ரைலோ நைட்ரைலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CH2 இரட்டை பிணைப்பு CH, CN. சி என்பது கார்பனுக்கும் நைட்ரஜனுக்குமான முப்பிணைப்பை கொண்டது. ஸோ இதை நம்ம நைட்ரைல் மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த அமைப்பில் சேரும்போது இதுக்கு பேர் அக்ரைலோ நைட்ரைல் அப்படின்னு ஆகுது. இதை நீங்கள் பலபடியாக்கள் பண்ணுறதுக்கு ஒரு வினையூக்கியை வந்து பெராக்சைடை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. ஏற்கனவே நம்ம இந்த பெராக்சைடுகளை வந்து பார்த்தோம். ஸோ வினைவேக மாற்றியாக நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து இந்த இரட்டை பிணைப்பு கார்பனுக்கும் கார்பனுக்குமான இந்த இரட்டை பிணைப்பு உடைய இது ஒற்றை பிணைப்பாக மாறுது. அப்படி மாறும்போது இந்த சங்கிலி என்ன ஆகுது, இதே மாதிரி பிணைப்பு உடைச்சிக்கிட்ட கார்பன்களோட சேர்ந்து சேர்ந்து வருது. இதில் CN வந்து இந்த தொடர் சங்கிலியிலேருந்து ஒரு கிளையாக பிரிஞ்சு எல்லா ரிப்பீட்டிங் யூனிட்லையுமே திரும்ப திரும்ப வர அளவுலையுமே ஒரு தனி பிணைப்பாக இணைந்து அப்படியே இருக்குது. இது என்னுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கம்பளி போன்ற அந்த பொருட்கள் நம்ம ஊர்லன்னு சொல்லுவாங்க, அது சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு மாற்று பொருளாக பதிலீட்டு பொருளாக இதை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். இதனுடைய கமர்ஷியல் இதை வந்து என்னவா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆர்லான் அல்லது ஆக்ரலான் என்ற மற்ற பெயர்களால் நம்ம இதை வந்து அழைக்கிறோம். ஸோ வணிக ரீதியான இழை பொருளாக இதை நம்ம அந்த பெயர்களை அழைக்கிறோம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய பலப்படிகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு சின்ன அட்டவணை மூலமாக நம்ம இதை பார்க்க முடியுது. இப்போ இங்கே இருக்கிறது வந்து மூன்று கார்பன் கொண்ட ஒரு மூலப்பொருள். ஸோ அதுக்கு வந்து புரொப்பிலீன் என்று பெயர். அதை நீங்கள் பலப்படியாக்கள் செஞ்சீங்கன்னா பாலி புரொப்பிலீன், ஒரு கார்பன், இரண்டு கார்பன், மூன்று கார்பன், இதுலேருந்து வர்றது தான் பாலி புரொப்பிலீன். அப்போ இரட்டை பிணைப்பு இங்கே உடையும், அதுலேருந்து மூன்றாவது கார்பன் எப்போவுமே இந்த ரிப்பீட்டிங் மீண்டும் வரக்கூடிய அலகுகள்லேருந்து ஒரு கிளையாகவே பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வினைல் குளோரைடு ஏற்கனவே பார்த்த ஒரு மூலப்பொருள் தான், இதுலேருந்து வர்றது பாலிவினைல் குளோரைட். இப்போ தான் அக்ரைலோ நைட்ரைல் பார்த்தோம், டெஃப்ளானும் இப்போ தான் பார்த்தோம். இது இல்லாமல் இன்னொரு பலப்படி நீங்கள் பார்க்கலாம், பாலி மெத்தில் மெத்தாக்ரலேட். ஸோ அக்ரைலேட் என்பது
எஸ்டர் பகுதியை நமக்கு வந்து குறிப்பிடுகிறது. எஸ்டர் பகுதி என்பது என்னன்னா கார்பாக்சிலிக் அமில சிஓஓ பகுதி கூட ஒரு அல்கைல் தொகுதி ஆர் சிஓஓ பகுதியை தான் நம்ம எஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ மெத்தில் மெத்தாக்ரலேட் என்ற அந்த ஒற்றைப்படியினுடைய பலபடி தான் பாலிமெத்தில் மெத்தாக்ரலேட். ஸோ நம்ம கேள்விகள் எப்படிலாம் இதுல இருந்து நம்ம வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நடந்த நீட் தேர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துல வந்து பாலிமர் பலபடியினுடைய பெயரை வந்து குறிப்பிட சொல்லியும் கேட்டிருக்காங்க. இந்த மூலக்கூறுகள் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பலபடி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு பாடம் தான். அதனால நம்ம இதுல இருக்கிற வினைகளை நம்ம கொஞ்சம் தரவா தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நம்ம பெரும்பாலும் வந்து பதிலளிச்சிடலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வி நம்ம பார்ப்போம். ஸோ நைலான் 6-6 அமைப்பு வந்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து கேட்கிறாங்க. நைலான் இதனுடைய சரியான அமைப்பை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி 4 அமைப்புகள் வந்து தராங்க. நம்ம ஏற்கனவே நைலானோட அமைப்பெல்லாம் உள்ள பார்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ ஒரு கார்பாக்சிலிக் அமில பகுதி ஒரு ரெண்டுலையும் அதுல வந்து 4 கார்பனுடைய 4 CH2 தொகுதிகள் இருக்கிற மாதிரியும் இன்னொரு கார்பாக்சிலிக் அமில பகுதி அது போய் ஒரு NH அமைடு பகுதியில் சேருது. அதுதான் வந்து ஹெக்ஸா மெத்திலின் டயமின் மூலப்பொருளும் வந்த ஒரு பகுதி. இப்போ இந்த அலகுகள் வந்து நமக்கு தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அழகாக அமைஞ்சிடும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும், நைலான் 6-6 என்ற மூலப்பொருளினுடைய அமைப்பா நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா வெப்ப இருக்கல் பலபடிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த ஒரு எடுத்துக்காட்டு தான். அந்த பகுதியில நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, பேக்கலைட் யூரியா ஃபார்மாலிடைட். ஸோ இதில் வந்து இந்த பேக்கலைட் மூலக்கூறு வந்து நமக்கு கேள்வியில் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஒரு சாய்ஸாக. அப்போ அதுலேருந்தே நம்ம அழகாக என்ன பண்ணிடலாம், தேர்ந்தெடுத்துடலாம். இன்னொரு கேள்விகள் நம்ம வந்து படித்த அதே கேள்வி திரும்பவும் வந்து கேட்கப்பட்டிருக்கு. நான் தான் சொன்னேன் இது ரொம்ப சின்ன பாடம் இருந்ததுனால செலக்டிவாக வினைகள் கொஞ்சம் அதில் சார்ந்த கேள்விகள்லாம் திரும்ப திரும்ப நமக்கு எதிர்பார்க்கப்படும். சின்ன சின்ன வடிவத்தை மட்டும் மாற்றி அந்த கேள்வியை வந்து ஒரே விஷயங்களை உங்களுக்கு கேட்பாங்க. நைலான் என்பது எந்த வகையான ஒரு பாலிமருக்கு வந்து எடுத்துக்காட்டு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு பதில் வந்து பாலி அமைடு எடுத்துக்காட்டு நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ பாலி அமைடு என்றால் என்னன்னா இது ஒரு கார்பாக்சிலிக் அமில பகுதி சிஓஓ அப்படின்றது பாலி அமைடு. அமைடு என்றால் என்ன, சிஓஓ என்பது அமிலம் அதாவது ஆசிட் பகுதி. அதிலே வந்து NH2 என்பது அமீன் பகுதி. ரெண்டும் சேர்ந்ததுன்னா அம் இட் என்பதுதான் அமைடு. அப்போ நமக்கு நைலான் 6-6 என்பது ஒரு அமைடு மூலக்கூறால அதனுடைய பலபடியாக்கள் கிடைக்கிறது. அப்போ இது ஒரு பாலி அமைடு வகையை சேர்ந்த ஒரு மூலக்கூறுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரியான எளிமையான கேள்விகள். இன்னொரு கேள்வியை நம்ம பார்க்கலாம். டெஃப்லான் நம்ம பார்த்தோம் இல்லையா, டெஃப்லான் என்பது எந்த ஒற்றைப்படியை கொண்டு உருவாகக்கூடிய பாலிமர் பலபடின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே அழகாக நமக்கு இருக்கு டெட்ரா ஃப்ளூரோ ஈத்தீன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிற ஒரு பதில். ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்னா எளிமையாக வந்து தேர்ந்தெடுத்துடலாம். ஸோ இது மாதிரியான கேள்விகளாக தான் இருக்கும். இதனோட தொடர்ச்சி நம்ம இன்னொரு பகுதியில் பார்க்கலாம். ஓகே, நன்றி.